கைத்தறி மற்றும் கைவினை பொருட்களுக்கு நாட்டு மக்கள் ஊக்கம் அளிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சி வெற்றிகரமாக 100வது நிகழ்ச்சியை எட்டியுள்ளது. இந்த நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி இதுவரை பேசிய முக்கிய கருத்துக்களை நினைவு கூர்ந்து வருகிறோம். அந்த வகையில் 2021ஆம் ஆண்டு ஜூலை 25ஆம் தேதி ஒலிபரப்பான மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நமது விவசாயிகளும் திறன் வாய்ந்த கைவினை கலைஞர்களும் அளப்பரிய திறனை பெற்றுள்ளதாக குறிப்பிட்டார். நெசவாளர் மற்றும் கைவினை கலைஞர்களுக்கு நாட்டு மக்கள் ஊக்கம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். ஹேண்ட்லூம் கமாய் கா பஹுத் படா சாதன் ஹை. யே ஐசா க்ஷேத்ர ஹை ஜிஸ்ஸே லாக்கோ மஹிலாயே लाखों बुनकर लाखों शिल्पी जुड़े हुए हैं. आपके छोटे छोटे प्रयास बुनकरों में एक नई उम्मीद जगाएंगे. आप स्वयं कुछ न कुछ खरीदें और अपनी बात दूसरों को भी बताएं. और जब हम आजादी के 75 साल मना रहे हैं तब तो इतना करना हमारी जिम्मेवारी बनती ही है भाइयों.